குருவே சரணம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதே சாமி, உன் கூடவே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நடக்குமா என்ற சொல்லை உன் மனதில் இருந்து அகற்றிவிடு. நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவன் நான். உன் மனதில் நடக்கும் என்ற சொல்லை பதியவை, என்றுமே நான் உன்னுடனே இருப்பேன். கலங்காதே சாமி. நான் இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? உனக்கு பிடித்தவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விற்று சென்றால் கவலை கொள்ளாதே சாமி. யார் உன்னை விற்று சென்றால் என்ன? உன் சத்குரப்பா உன்னுடனே எப்பொழுதும் நான் இருப்பேன். நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பது நல்லதாகவே இருக்கும். அதனால் எதை நினைத்தும் கலங்காதே. துன்பமெல்லாம் தீர்ந்து உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கில்லை. உன்னை நிராகரித்தவர்கள் என்பதை புரிந்து கொள். உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனிதருக்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு சாமி. உன் வாழ்க்கை முழுவதும் இருளாகவே இருக்கின்றது என்று கவலைப்படாதே. இருளும் விடியலை நோக்கித்தான் இருக்கிறது. பொறுமையாக இரு. ஏனென்றால் சில நேரங்களில் நீ சிறந்ததை பெறுவதற்கு முன்னாடி சில மோசமானதை சந்திக்க வேண்டி இருக்கும் சாமி. இரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதரின் நாக்கு. அதனால் வார்த்தைகளை உச்சரிக்கும் போது கவனமாக உச்சரிக்க வேண்டும். உன்னை கெட்டவன் என்று அடுத்தவர்கள் சொல்வதால் கவலை கொள்ளாதே. உன்னை படைத்த கடவுளால் கூட எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியாது. சில ஏமாற்றங்கள் உனக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும் சாமி. அதனால் எதற்கும் வருத்தப்படாதே. நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது. ஏன் சாமி, நாளை நடப்பதை தடுக்க முடியாது. சரிதானே? இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள் சாமி. அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. நிம்மதியாக இருக்கணும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? நிம்மதியை கொடுங்கள் சத்குருப்பா என்று என்னிடம் கேட்கிறாய். ஏன் சாமி? நிம்மதிக்கான இரண்டு வழிகள் என்னவென்று தெரியுமா? ஒன்று விற்று கொடுப்பது, இல்லை விட்டு விடுவது. இரண்டுதான் நிம்மதிக்கான வழிகள். நரம்பு இல்லாத நாக்கு எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது உன்னுடைய கோரிக்கைகளை நான் எப்போதும் நிராகரித்ததே கிடையாது சாமி. நிச்சயம் அது நிறைவேறும். உன்னோட கனவு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். முதலில் உன்னோட வார்த்தைக்கு யாருமே மதிப்பு கொடுக்கவில்லை என்று நீ அதிகம் வருத்தப்படுகிறாய். சரிதானே? வருத்தப்படாதே சாமி. உன்னோட நல்ல வார்த்தைகளை கேட்காமல் போறவர்களுக்குத்தான் இழப்பு அதிகம், உனக்கில்லை. இதனால் எதையும் நினைத்து வருத்தப்படாதே. இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும், உறவுகள் உன்னை வெறுத்தாலும், பெத்த பிள்ளைகளே உன்னை பகைத்தாலும், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உனக்கு எதிராக மாறினாலும் எப்பொழுதும் ஆதரவாய் நான் இருப்பேன் சாமி. என்னுடைய ஆதரவு எப்பவும் என் பிள்ளையாகிய உனக்கு இருக்கும். கவலை கொள்ளாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். கவலை கொள்ளாதே.